இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 89. சிறுநீரக தொற்று உள்ளிட்ட பிரச்சினைகளால் அவதிப்பட்டு வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான தா பாண்டியனுக்கு சமீபத்தில் உடல்நிலை மீண்டும் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் அவருக்கு வென்டிலேட்டர் வைத்து சிகிச்சை அளித்து வந்த போதிலும் உரிய பலனின்றி இன்று காலை அவர் பலியானார். அவரின் மறைவுக்கு அரசியல் கட்சியினர் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசியலில் நடந்த பல முக்கிய நிகழ்வுகளிலும் பங்கெடுத்தவர் தா பாண்டியன். கல்லூரியின் பேராசிரியராக தன் வாழ்க்கையை தொடங்கிய தா பாண்டியன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து பல முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுத்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு மகத்துவமிக்க தலைவர் இன்றைக்கு இயற்கை எய்துவிட்டார் என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே இயலவில்லை. குறிப்பாக நேற்று முன்தினம் காலை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்ட பொழுது உடல்நலம் சற்று பாதிக்கப்பட்டிருந்தது. சுகாதாரத்துறையினுடைய செயலாளர், அதேபோல் இந்த மருத்துவமனையினுடைய முதல்வர், அவருடைய நேரடி பார்வையில் எப்படியும் ஒரு நல்ல நிலையில் காப்பாற்றிவிட வேண்டும் என்கிற பெருமுயற்சி எடுத்தார்கள். அதேபோல் மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்களும் கடுமையான முயற்சி எடுத்து காப்பாற்றுவதற்கு பெருமுயற்சிகளை மேற்கொண்டார்கள். அந்த முயற்சி வெற்றி பெறும், பல்வேறு சோதனைகளில் வெற்றி பெற்று வந்த தாப்பா இப்பொழுதும் வெற்றி பெற்று வருவார் என்கிற மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தோம். அந்த நம்பிக்கை பொய்த்து போய்விட்டது.